இன்றைக்கி நிற்கிறது எங்கன்னு சொல்லி சொன்னால், மிகப்பெரிய ரோட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ரோட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து சிட்னி மாநகரத்தில் உள்ள லேக்கும்பான்ற இடத்துல வந்து இரவு 6:30 தொடக்கம், நள்ளிரவு 2 மணி வரை நடக்குது. ரம்லான் மாதத்தை முன்னிட்டு இங்கே வந்து எல்லா சார் மக்களும் வந்து சாப்பாடு வேண்டி சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக இது வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து ரம்லானை கொண்டாடும் மூலமாக வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த சனங்கள் வந்து இந்த ரோட் ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து சிட்னி மாநகர ஆட்சியின் சப்போர்ட்டோடு வந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து இங்கே கோவிட் நடக்குதுன்றாலும், கோவிட்டின் தாக்கங்கள் இருக்குதுன்றாலும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் போய் சாப்பாடுகள் இந்த இடங்களில் வேண்டி சாப்பிடலாம். நாங்கள் போனாண்டு வந்து இங்கே வந்து கடல் ஓல சனங்கள் நின்று கொண்டிருந்தவ, வாங்க இந்த என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கா போய் பார்ப்போம் உள்ளுக்கு. ஹலோ ஹலோ, நாங்கள் முதல் போன கடை வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மேக் பண்ணுற கடை. இது எப்படி மேக் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால், ஒரு முழு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெட்டிட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டான வந்து ஒரு குச்சியில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு பொறிச்சு தருவினேன். பொறிக்கிறதுக்கு முதல் வந்து அவையில் வந்து அவன் ஸ்பெஷல் சோஸில் வந்து நினச்சிட்டு அதை பொறிப்பினேன். நாங்கள் வந்து 2 ஓட பண்ணிகிட்டு இருந்த நாங்கள், இதுண்ட விலை வந்து 7.50 ரூபா, அதாவது 7.5 டாலர். இது வந்து பொறிச்சு திரைக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும், உடனே சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டால் அது வந்து கிறிஸ்பி தன்மை போய் நொல்லு நொல்லுண்டு ஆகிடும். ஸோ வண்டின உடனே சாப்பிட்றது நல்லம். ஆனால் பார்த்திங்களோண்டு சொல்லி சொன்னால், எண்ணெய் கூட
அடுத்தது நாங்கள் ஸ்டாப் பண்ணின இடம் வந்து இந்த பரோட்டா போகிற இடத்துலையும் மட்டது வந்து அந்த தேன் குழல் வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்தது, தேன் குழல் வாங்குறதுக்கு. அதே நேரம் நாங்கள் அவர் எப்படி பரோட்டா போகிறாருன்னு சொல்லி பார்த்தேன். நாங்கள் அவையில் வந்து பரோட்டாவும் அதுக்குள்ள வந்து சில பல கறிகள் போடினே, அது வந்து நான் நினைக்கிறேன் என்ன பொட்டேட்டோ கறியாக இருக்கும்னு சொல்லி அதை போட்டுட்டு வந்து பரோட்டா போட்டு விற்கினேன். இந்த தேன்குழல் வந்து நாங்கள் நிற்கத்தக்கதாகி தேன்குழல் வந்து பொறிச்சு அது வந்து சீனி பானியில் போட்டுட்டு தந்தவை. 5 தேன்குழல் வந்து $10 தந்தவை. அடுத்ததை நாங்கள் போனது எங்கேன்னு சொல்லி சொன்னால் அந்த பலூன் வாங்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களோட தெரியும், இந்த ரோடோரத்தில் வந்து பல விதமான வடிவங்களில் வந்து பலூன்கள், லைட் பலூன்கள் விற்று கொண்டிருக்கிறேன். இந்த பலூனுடைய விலை $10. நாங்கள் ஒன்று வாங்குறதுக்காக வந்தோம் இடத்துக்கு. சேர்ந்து நாங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தோம்னா இந்த கடையில் வந்து வெவ்வேறு விதமான சாப்பாடுகள் இருந்தது, ஒவ்வொரு நிறத்தில். இது இந்த சாப்பாடுகளை வந்து வெளியிலேருந்து ஆக்கள் வந்து படம் எடுத்துட்டு கடைக்குள்ளே போய் அந்த சாப்பாடு ஓட பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்களா தெரியும், ஆக்கள் படம் எடுத்துட்டு கடைக்குள்ளே போய் அந்த சாப்பாடு வேணுமென்று ஓட பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்லிச்சேன்னா அனைமானாக்களுக்கு என்ன சாப்பாடுன்ட்டு பேர் தெரியலை, அப்போ படம் எடுத்துகிட்டு போய் காட்டினேன். மற்றது அந்த பாதுகாப்புக்காக வந்து போலீஸ் வாகனங்கள் கணக்கு வந்து நிப்பாட்டப்பட்டிருந்தது. அப்போ பாதுகாப்பு கூடினதாக தான் இருந்தது அன்றைக்கு. இப்போந்து நாங்கள் வந்தது வந்து இது ஸ்பெஷலான ஒரு காபி வாங்கி குடிக்கிறதுக்கு. இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சாண்ட் காஃபி என்று சொல்கிறது. அதாவது எப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னால், முதல் வந்து தண்ணியை வந்து ஓரளவு சூடான தண்ணியை எடுத்து அதுக்கு பிறகு காஃபியை போட்டுட்டு இந்த சாண்டுகளை வச்சு கொதிக்க வைப்பினேன் காஃபியை. அப்போ அது வந்து கொதிச்சுட்டு விறக வந்து சீனியையும் போட்டு கலக்கிட்டு வந்து எங்களுக்கு கப்பில் ஊற்றி தருவினேன். இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சேன்னா அதை செய்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் விறக. இப்போ பார்த்தீங்களோட காஃபியை போடுற அந்த கிண்ணத்துக்குள்ளே காஃபியை போட்டுட்டு வந்து சுடுதண்ணி, அங்கே அளவில் சுடுதண்ணி எடுப்பினேன். இந்த சுடுதண்ணி ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஹீட்டாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு வந்து அவையில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பேசிக்காக சாண்டுக்குள்ளே வைக்கினேன். சாண்டுக்குள்ளே வச்ச உடனே சாண்டுன்ற சூட்டுக்கு வந்து அந்த காஃபியை கரைச்சிட்டு பேந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நேரம் விட்டோன்னே அது ஃபுல்லாக வந்து சூடாகுது. சூடான போல் கொஞ்சம் சொன்ன அளவு சுகரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து சாண்டுக்குள்ளே வைக்கினேன். அது சாண்டுக்குள்ளே வச்ச உடனே அது வந்து கொதிக்க வலிக்கிடும். கொதிக்க வலிக்கிட்ட உடனே வந்து அதை தூக்கி கப்புக்குள்ளே ஊற்றி தருவினேன். பேசிக்காக வந்து 2 கப் ஜூஸ் பண்ணுறவை என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து நல்ல சூடாக இருக்குன்றதால 2 கப்பை யூஸ் பண்ணிட்டு வந்து பேசிக்காக எங்களுக்கு காஃபி தருவினேன். இதுக்கு வந்து இந்த லொக்கேஷனில் வந்து $5, அதாவது $5 வந்து சார்ஜ் பண்ணினவை.
நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த கடல் போல் திரண்டிருக்கும் மக்கள் ஒவ்வொரு கடைக்கு முன்னால் எவ்வளோ லைனில் நிற்கினேன்றதுதான். எந்த சாப்பாடு வேண்டதுக்கும் பயங்கர கியூவில் நின்று தான் வேண்டு வேண்டியிருந்தது. ஒரு 30 மினிட்ஸ் எடுத்தோம் சில நேரம் இல்லை சாப்பாடு வேண்டுறதுக்கு. இங்கே வந்து கெமல் பர்கர் வந்து ஃபேமஸாக இருந்தது. போகிற இடமெல்லாம் வந்து ஃப்ரெஷ் கெமல் பர்கர்ன்னு சொல்லி போட்டிருந்தவ. அதாவது ஒட்டாகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ரச்சியிலேருந்து செய்யப்பட்ட இந்த பர்கர் வந்து ஃபேமஸாக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணல, பட் இங்கே வந்து ஃபேமஸாக இருந்தது. இங்கே பார்த்திங்களா காவல்துறையினர் தங்களோட கடமையை செய்கிறதுக்காக இங்கே நிற்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்கள் நண்பர்களோட பகிருங்க, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, மற்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. தேங்க்ஸ்.